அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் மாதிரி கிளாத் வந்து அழுத்தி அழுத்தி தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இந்த பிரா ஸ்ட்ரிப்போ இல்ல இன்னர் வியரோ அழுத்தி அழுத்தி தான் அந்த எலாஸ்டிக் வந்து அழுத்தி அழுத்தி தான் நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த இடமே வந்துட்டு நம்மளுக்கு கருப்பா மாறி இருக்கும். அதை வந்து ஒரே வாரத்துல நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு 50% தான் நம்ம வந்து போக வைக்கலாம். பட் வந்து கம்ப்ளீட்டா அது போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்னாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டா, ஒண்ணு அந்த இடத்துல வந்து நம்ம திரும்பி திரும்பி அழுத்துறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா திரும்பி திரும்பி அழுத்து 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 அந்த இடம் வந்து ரொம்பவே கண்ணகரேன்னு அந்த ஸ்கின்னே அந்த மாதிரி ஆயிடும். அதை என்ன பண்ணாலும் நம்மளால சரி கட்ட முடியவே முடியாது. ஓகேவா? சோ அதை சரி பண்றதுக்கு ஒரே வழி அந்த இடம் இல்லாம பக்கத்துல போடணும். ரொம்ப டைட்டா அந்த இடத்துல வந்து நம்ம போடக்கூடாது. ரொம்ப எப்போதுமே ஸ்கின்னை அழுத்துற மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து டேமேஜ் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் பக்கத்துல இந்த இடத்துல நம்ம போறோம், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தழும்பு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குனாவது நம்ம போடணும். அதுவும் ரொம்ப டைட்டா போடாமல் லூஸ் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தழும்பு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின்னை அழுத்துற மாதிரி போடாம நார்மலா போடணும். ஓகேவா? ஸோ இந்த வேலையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்படி நீங்க பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது 1 மாசத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உள்ள தழும்பு வந்து மறைஞ்சிடும். இது வந்து நார்மல். சில பேருக்கு வந்து இது அப்பயுமே மறையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கமா ஸ்கின்னே வந்து சுருங்கி போன மாதிரி கொஞ்சம் வயசான தோல் மாதிரி ஆயிடும். ஏன்னா அது வந்து நம்ம அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கான அதை சரி பண்றதுக்கான ஒரு ரெமடி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் சொல்ற சூப்பரான இன்கிரீடியன்ட் வந்து தேங்காய். சுத்தமான ஆர்கானிக் ஷாப்ல வாங்கின தேங்காய். ஒரு சுத்தமில்லாத இல்லை வந்து ஒரு ஃபேக் தேங்காய் யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக கருத்து போகும். சுத்தமான தேங்காய்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேருந்தே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் வந்து கைக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்போதுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் அது விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும். தேங்காயை வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். அந்த இடத்துல சுருங்கி இருந்தால் அதை சரி பண்ணிடும். ஸ்கின்னு நல்ல தேஜஸாக நல்ல பாலிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே கிளென்ஸ் பண்ணி அந்த இடத்துல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு சூப்பரான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மரச்செக்கு சில இடத்துலலாம் மரச்செக்கு எண்ணத்துலலாம் எண்ணெயிலலாம் வந்துட்டு அந்த மரச்செக்கு ஷாப்லலாம் நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் வந்து கிடைக்காது, ஃபேக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க ஆர்கானிக் ஷாப்புன்னு தனியாக இருக்கும், அங்கே வாங்கலாம். இல்லை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிக்க போயிடலாம். குளிக்கும் போது நம்ம எப்போதும் என்ன சோப் யூஸ் பண்ணுவோமோ அதே சோப்பை நல்லா நுர வர மாதிரி நல்லா அழுக்கு போக அந்த எண்ணெய் பிசுக்கு போக நம்ம தேய்ச்சி வாஷ் பண்ணணும். அது ரொம்ப மெயின். ஏன்னா அந்த இடத்துல வந்து எண்ணெய் பிசுக்கு தேங்க தேங்க ஒரு திட்டு திட்டா ஸ்கின் வந்து அந்த மாதிரி மாறிடும். ஸோ வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்கின் வந்து ஃபஸ்ட் டைம்லேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். ஏன்னா அது நல்லா கிளென்ஸ் பண்ணும். அந்த இடத்துல நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் அந்த வார இடத்துல இருக்கிற தழும்பு அந்த பிளாக் மார்க்ஸு அந்த மாதிரி அடியில் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரா அந்த இது போடுவோம்ல கொக்கி போடுவோம்ல அந்த இடத்துல இருக்கும் சில பேருக்கு, நிறைய பேருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு பேண்டீஸ் போடுற இடத்துல இருக்கும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து முழங்கை முழங்கால்லாம் வந்துட்டு கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டெய்லியும் பிகினி லைனுக்கு ஒரு பேக்கு, அதே மாதிரி இந்த வாரு ப்ரா தழும்புக்கு ஒரு பேக் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக பேக்கெல்லாம் போட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ரிஸ்கி ஒன். பட் இது வந்து சிம்பிள் வே, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான் போகும். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை சரியான மாய்ஸ்சரைசர். கொஞ்சம் நம்ம வந்து அந்த இடத்த திருப்பி திருப்பி அழுத்தமாக கொஞ்சம் காற்று கொடுத்து நார்மலாக விடணும். ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹீலிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும்.
அடுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது கிளென்ஸ் பண்ணணும். அந்த இடம் நல்லா கருப்பாக இருக்கனால அந்த இடத்த வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும். ஸோ இதை பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு பேக் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இது ரெண்டையுமே நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 days வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரெண்டு விஷயமும் அதே இடத்துல நம்ம மேற்கொண்டு அழுத்த கூடாது. டெய்லி நல்ல ஒரு கிளென்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா 15 days உங்களுக்கு 50% ரிசல்ட் வந்து கண்டிப்பா தெரியும். எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உள்ள கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். பழையபடி நம்மளோட ஸ்கின் வந்து மாறிடும். 1 month ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா தழும்பு போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் அதே இடத்துல தழும்பு விழுகாம நம்ம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கணும். திரும்பி திரும்பி தழும்பு விழுகிறது அதுக்கப்புறம் அதை சரி பண்றது அப்படி இருக்க கூடாது. தழும்பு விழுகாம அந்த இடத்துல அழுத்தாம நார்மலா பிரா போட்டிங்கனாலே ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.